அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் பண்ணிகிட்ருக்கணுங்களா. அந்த வரிசையில் இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடைய அட்மிஷன், அதாவது இன் பர்சன் கவுன்சிலிங், நாளைக்கு 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. இதில் யாராருக்கெல்லாம் ஆரம்பிக்குது, என்ன கேட்டகரி, இதை பற்றின வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னால் அந்த கவுன்சிலிங்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். ஒன்லி ஆடியோ மெசேஜ் தான், வீடியோ மெயினாக கிடையாது. பட் ஆடியோ லிசன் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அதுக்கு முன்னால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது யூனிவர்சிட்டி. அங்கே தான் அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. இன் பர்சன், அதாவது ஆஃப்லைன் மோடு இன் பர்சன் கவுன்சிலிங். யாராக இருக்குன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. ஸ்பெஷல் கேட்டகரினா யாருக்கு, இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், வார்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அந்த கேட்டகரி, இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நடக்குது. இது இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் வெப்சைட்டில் இருக்குது நியூஸு. நம்ம சேனலில் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன், அது கட் ஆஃப் பாருங்கள். ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இமெயில் அண்டு எஸ்எம்எஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள். வரலன்னு சொன்னால் அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, கேப்பு. ஸோ இம்மிடியேட்டாக உங்கள் ப்ராசஸ்ஸை, அப்புறம் ஆத்தரைசேஷன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதுவும் பிரிண்ட்டு ஃபில் பண்ணி கொண்டு போகணும். அடுத்ததாக சர்டிஃபிகேட்ஸு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அடிஷனலாக ஒரு காப்பி கூட எடுத்துங்க. காப்பி மீன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய இருக்குது சர்டிஃபிகேட் டீட்டெயில், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடியோவும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ இதில் பார்க்குறப்ப இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு நாள் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ், நாளைக்கே முடிஞ்சிடும். அப்புறம் அந்த 7.5% பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு, பிசிக்கலி சேலஞ்ச் இருக்குது, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அதாவது முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் நான் சொல்கிறேன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு அது ஒன்றும் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். இவங்களுக்கு எல்லாமே நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரப்போகுது இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரியில். இதுதான் இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, சார் அந்த TNJFU கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறத விட அந்த வீடியோவில் சொன்னோம்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் பர்பஸ்ஸு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறது என்ன மேட்டர்னா, TNJFU கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் 21ஆம் தேதி நாளைக்கு நடக்குது. அடுத்ததாக ஜெனரல் கேட்டகரி 22-26 அக்டோபர் வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி நடக்குது. எல்லாத்துக்கும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, லாகின் ஐடி இருக்கு இல்லையா, பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதில்லாமல் மெயிலெலாம் வந்திருக்கும், மெயிலெலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ எதையும் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் எந்த ஒரு லாஸ்ட் மினிட்டு ஹரிஸோ இல்லை கவலைகள் இல்லாமல் பார்த்து முடிச்சுக்கோங்க இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.